Hey guys, welcome back to our channel and welcome to today's video. So, we are going to talk about kids wear haul. We are going to talk about the Ajio kids wear offer. So, we are going to talk about the offer and purchase products. And in this video, we are going to talk about the products and display. So, I hope you will comprehend. So, let's get started. Kids purchase products and the offer. And that is the offer. That is the price, the details, we will mention on the screen. Because we are products. So na own thing na erthe kamche ungalku vandha sleeves shirt type appdi solla explain panna romba delay aagum so adha ungalku randoma showcase pandra and price details la inga vandha screen la paathu therinjikalam adumillama nariya purchase panikka appdi solladhinga because enakku vandha rendu pasanga irukanga and na vandha throughout the year purchase panikken and na vandha extra sizes um plus sizes um vandha purchase panikken because yaradhu sudden guest yaradhu veetukku vandanga na அவங்க வந்து கிட்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி டிஷர்ட்ஸ் வச்சு கொடுப்பேன் எப்பொழுதுமே ஸோ அதுக்காகவும் நான் வந்து இந்த டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ கிட்ஸ் இருக்காங்க போத் பாய் ஆர் கேர்ள் நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ரைஸஸ்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க வந்து பாக்கலாம் மித்தவங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது ஸோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன் நிறைய இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 54 ருபீஸ் தான் ரெண்டு காம்போ பேக் மாதிரி வரும் டூ டிஷர்ட்ஸ் வரும் ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு வெப்சைட் ப்ரைஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைட் கார்னர் ஒரு லெஃப்ட் சைட் கார்னர் ஷேர் பண்ணுறேன் அண்ட் என்ன ஆஃபர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றது சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் 73% ஆஃப் ஸோ அந்த ஆஃபர்ல தான் இந்த கிட்ஸுக்கான டிஷர்ட்ஸ் அண்ட் பாட்டம் வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சீப்பான ப்ரைஸஸ்ல இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து சம்மர் டைம் வேர் பண்ணக்கூடிய ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டூ காம்போ பேக் தான் வரும் டூ வரும் டூ பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ் தான் அண்ட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மி தான் பட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு அண்ட் எலாஸ்டிக்கடாகவும் இருக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்கு ஸோ இப்போ நான் இப்போ சம்மர் டைம் வரனால நான் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் காம்போ பேக் ஒன்று டார்க் கலர் ஒன்று லைட் கலர் இந்த மாதிரி ஸோ இந்த 54 ருபீஸ் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 சைஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் நான் கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் ஆர்டர் பண்ணினா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹிப்பில் நிற்கவே நிற்காது ஸோ அதனால் பெல்ட் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு எஜியோலேயே ஸோ அதனால் பெல்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா 169 போட்டிருக்காங்க எம்ஆர்பி பட் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் தான் 49 ருபீஸ்க்கு பெல்ட் ரொம்ப ரொம்ப சீப் நான் சொல்லுவேன் நீங்கள் வெளியிலலாம் அப்படின்னா 110 அந்த மாதிரி தான் விற்கிறாங்க ஈவன் சரவணா ஸ்டோர்ஸில் கூட நான் போய் பார்த்தேன் ரீசெண்டாக அங்கேயே ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க ஸோ அதனால பெல்ட் இங்கே அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பாட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு பாட்டம் வேர் டீம் ஸ்பிரிட் ப்ராண்ட் நான் மோஸ்ட்லி வந்து டீம் ஸ்பிரிட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் பிகாஸ் அதான் நல்ல டீலில் போடுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்து லைஃபும் இருக்கும் இது வந்து 5 to 6 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் இப்போ தான் 5 to 6 இயர்ஸ் நான் எப்போதுமே ப்ளஸ் சைஸ் தான் வாங்குவேன் ஸோ 5 to 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால் இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவேன் இல்லைன்னா பெல்ட் நம்ம வந்து போடுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதாவது ப்ரைஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3/4 ஷார்ட்ஸ் ஸோ யூஸ்வலாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி டென்னின் மெட்டீரியல் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் நீங்கள் வந்து காட்டன் பேண்ட் ஆர் காட்டன் ஐ மீன் பனியன் கிளாத் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா 2-3 மெஷின் வாஷ்லேயே அது ஃபேட் ஆகிடுது ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி டென்னின் மெட்டீரியல்னால் நம்ம வந்து எல்லா கைண்ட் ஆஃப் டிஷர்ட் ஷர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் நான் எப்போதுமே வந்து தனியாக டிஷர்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி எதுவுமே ட்ராயர்ஸ் வாங்கவே மாட்டேன் இந்த மாதிரி 3/4 டெனிமில் வந்து 3/4 இல்லை ஷார்ட்ஸு இல்லை ஜீன் அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஸோ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பாய் பேபிஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பேண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டெனிமோட ஒரு ஷார்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டென்னி மெட்டீரியல் பட் இது வந்து காக்கி கலர் உங்களுக்கு வந்து பேண்ட் ஃபுல் பேண்ட் அண்ட் இதோட சைஸும் 5 to 6 இயர்ஸ் தான் இப்போ அவங்களுக்கு வந்து 4 to 5 இயர்ஸ் ஆகுது நான் வந்து 1+ சைஸ் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு 3 to 4 இயர்ஸே பத்துது பட் ஸ்டில் நான் வந்து 5 to 6 இயர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பிளாக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாட் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்த மாதிரி நாட் இருக்க மாதிரி வாங்குங்க இல்லைனா வந்து பெல்ட் போடுற மாதிரி வாங்குங்க அதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஸோ பாட்டம் வேர் அவ்வளோதான் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் இது ஆக்சுவலி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்போ நல்ல கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு ஜஸ்ட் ஃபார் 20 ருபீஸ் ஆர் 30 ருபீஸ் அவ்வளோதான் அந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா
பட் நான் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு செக் அவுட் பண்றதுக்குள்ளே அந்த டார்க் கலர்ஸ் எல்லாமே வந்து இதாயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி இந்த கலர்ஸ் சூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ஸ்டில் ரெண்டு பேருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த செட் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்து வரிசையாக டிஷர்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப், இது வந்து ஃபுல் ஸ்லீவ் மாடல் அண்ட் இது வந்து 5 to 6 இயர்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிஷர்ட் மாடல். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் தான், 5 to 6 இயர்ஸே பெருசாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப் டு 7 இயர்ஸ் வரைக்குமே போடலாம் அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் இதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப், இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம பீச் டைம்லாம் கிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம்னா அந்த மாதிரி டைமில் வேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 to 4 இயர்ஸ், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது நினைக்கிறேன். 3 to 4 இயர்ஸ் இது, இப்போ அவங்க வந்து 4 to 5 இயர்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த 3 to 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாகவே இருக்கு, அந்தளவுக்கு தின்னதாக இருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து இப்போது கரண்ட்டாக டிஷர்ட்ஸ் எங்காவது வெளியே போகிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 rupees, 52 rupees தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்மேன், இதுவும் வந்து 3 to 4 இயர்ஸ், இது இப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஷர்ட், இது வந்து 3 to 4 இயர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 127 rupees, இது கொஞ்சம் காஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் உங்களுக்கு டிசைன் அண்ட் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏற, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏற ஏற குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் எஜியோ பிராண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜியோவில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ டிஷர்ட். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் தான். ஆக்சுவலி ஃபுல் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா 54-59 ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அண்ட் ஷார்ட் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட், இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு. 7 to 8 இயர்ஸ் வந்து வாங்கிட்டேன், அதனால ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் நம்ம வச்சு போடலாம், இல்லை யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் எப்போதுமே யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட் அண்ட் ஸ்வெட் ஷர்ட் கம் ஸ்வெட்டர் டைப் கூட. ஸோ நம்ம வந்து ஸ்வெட்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 rupees வந்துச்சு இந்த ஸ்வெட் ஷர்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் தான், இந்த மாதிரி ஒரு டைப். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58 அந்த மாதிரி ருபீஸ் தான் வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் டிஷர்ட் ஒன்று, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மார்வல் இவங்க வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்காக இதெல்லாம் வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த பீச் கோஸ்ட் பீச்சுக்கு போனால் அந்த ஒரு ஃபீல் வரும்ல, ஸோ அது மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு டிஷர்ட். ஸோ அதனால ஒருத்தருக்காது ஒருத்தருக்கு இது அந்த மாதிரி வாங்க. நான் எப்பவுமே வந்து சேமாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு பேர்த்துக்கும், பிகாஸ் சேமாக அவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து காமிச்சிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் எப்பவுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் எடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டிஷர்ட். அண்ட் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான் வந்து ரெண்டு சேமாக எடுத்திருக்கேன். ஸோ ஒன்னொரு இருக்கட்டும், சேமாக எப்பயோ அது ஆசையாக இருந்துச்சுன்னா போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் ரெண்டு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதே வந்து ரெட் கலர் பார்ட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அதனால இது மட்டும் ரெண்டு எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா மல்டி கலர் ரெயின்போ கலர்ஸ் கொடுத்துருவாங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, ட்ரிப் எங்கேயாவது போகும்போது போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு டைப், இந்த ரேசர்லாம் இருப்பாங்கள அந்த மாதிரி ஒரு டிஷர்ட், நல்லா இருந்துச்சு இதுவும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸஸ் தான். ஸோ நான் மொத்தமாக ஒரு 2 இயர்ஸ்க்கு தேவையான டிஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வாங்கல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ அதனால மொத்தமாக வாங்கிட்டேன். இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் எதுவுமே வாங்க மாட்டேன். அண்ட் லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்வெட் ஷர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான். இப்போ அவங்க போடலாம் 3 to 4 இயர்ஸ், இப்போது ஒரு 6 to 7 months அவங்க வேர் பண்ணலாம் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்வெட் ஷர்ட். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது ஏசி டைம், ஏசி கோச்சு தான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து வேர் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். அல்லது நம்ம வந்து சம்மர் அது வின்டர் டைமில் வந்து வெளியில் பீச்சுக்கு அந்த மாதிரி குடிக்கும் போது இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட் நீங்கள் போட்டு கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட். அண்ட்
This is a full sleeve t-shirt. This is super multi-color. So this is attractive t-shirt. Orange color, car print. Track print போடுறதுனா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் and இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்வெட்ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்வெட்ஷர்ட் பாத்தீங்கன்னா பார்த்தேனே and இதெல்லாம் வந்து 124 rupees இந்த டி-ஷர்ட் தான் இது ஒரு மாடல் and இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு maybe exchange available and exchange and இது வந்து பாத்தீங்கனா again ஒரு beautiful blue and இதுல வந்து skater board லாம் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து embellished work இருக்காங்க நல்ல ஷைனிங்கா இருக்கு இத போட்டா கலர் என்னவோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி இருக்குமான்னு தெரியல பட் ஸ்டில் இத வச்சு விளையாடுவாங்க and next வந்து இது ஒரு beautiful skate vibes அது போட்டுக்கங்க இது வந்து 3 to 4 years ஆ 3 to 4 years ஏ உங்களுக்கு வந்து பெருசா இருக்கு சோ இதுவே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் and next வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டி-ஷர்ட் இது வந்து சும்மா ரெகுலர் வேர் மாதிரி வீக்லி வேர் பண்ணிக்கலாம் சும்மா வெளியில குளிக்கும் போது வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டி-ஷர்ட் and லாஸ்டா வந்து ஹூடி நான் ரெண்டு மூணு ஹூடி ஆர்டர் பண்ணிருந்தேன் எல்லா ஹூடியுமே வந்து அவங்க एक्चुअली கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஒன்னு மட்டும் தான் வந்திருக்கு பாத்தீங்க बिकॉज ஹூடி எப்பவுமே மத்த வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் சோ இங்க இதுல வந்து 150 120 150 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு அவேலபிளா So, I நான் வந்து சரி பர்சேஸ் பண்ணேன் ஆர்டர் பண்ணிருந்தேன் இதெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணிரணும் சிஓடி அவேலபிளா இல்ல சோ பேமெண்ட் பண்ணியும் பாத்தீங்கனா அவங்க வந்து இந்த ஹூடி டைப் மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஐ டோன்ட் நோ வை சோ இந்த கேன்சலேஷனுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி சிஓடி பிரிஃபர் பண்றேன் பட் இந்த மாதிரி கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கனா சிஓடி அவேலபிளாவே இல்ல சோ தட்ஸ் ஆல் பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு தேவையான ட்ரெஸஸ் நான் வந்து என்னோட கிட்ஸுக்கு மொத்தமாக இந்த ஆஃபர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ கேர்ள் கிட்ஸோட அவுட்ஃபிட் பற்றி எனக்கு தெரியல நான் பார்க்கல பட் ஸ்டில் அதையும் வந்து ஐ ஹோப் நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நல்ல டீல்ஸ் போயிட்டு இருக்கோம்னு ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து பாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப் டு 13 to 14 இயர்ஸ் வரைக்குமே சைசஸ் அவைலபிளாக இருக்கு நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதில் உங்களுக்கு வேறு எல்லாம் டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் So yeah, that's all it in this today's video guys and I hope உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கிட்ஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்க அண்ட் இது போல என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் வச்சுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட வேறு பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் அல் மீட் வித் அனதர் அமேசிங் வீடியோ அண்டர் தென் ஸ்டே டியூன் டேக் கேர் பாய்